குமரகுரு சுவாமி அருளி இருக்கிற நீதி நெறி விளக்கத்திலிருந்து நாம் இன்றைக்கு சிந்தனைக்குரிய பாடலாக எடுத்துக்கொள்வோம். மன்னன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், எவர் கூற்றையும் ஆராய்ந்து ஏற்றுக்கொள்வனாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் இந்த பாடலிலே. அப்பாடலை பார்ப்போம். ஏதிலார் யாரும் புகழ இறை மகன் கோதோரி கொள்கை முதுகுறைவு காக்கை எளிது என்பார் என் சொலார் தாய்கொலை சால்புடைத்து என்பாரும் உண்டு. அரசன் என்பவன் அயலாரது கூற்றினை அதிலுள்ள குற்றங்களை நீக்கி உண்மையை கொள்ளுதலே பேரறிவாகும். எனவே எவர் வேணாலும் எந்த கருத்தை வேணாலும் சொல்லுவார்கள். அப்படி சொல்கிற போது அந்த கருத்து உண்மையா அது தீமையானதா என்று ஆராய்ந்து ஒரு மன்னன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதிரே நின்று காக்கையை வெண்மை நிறம் உடையது என்று கூறும் உலகத்தார் பின் என்னதான் சொல்ல மாட்டார்கள் என்று கேட்கிறார் குமரகுருபரர். ஆனால் எதிரே நிற்கிறவர்கள் காக்கையை வெள்ளக்காக்கா என்று சொல்கிற போது அவர்கள் நேரேயே இப்படி சொல்கிறார்கள் என்றால், மறைந்திருக்கிற பொழுது அல்லது கருத்துக்களை அறியாத போது அவர்கள் எது வேண்டாலும் சொல்வார்கள் அல்லவா? அமைச்சன் என்பவன் வருபொருள் அறிந்து சொல்பவனாக இருக்க வேண்டும், பின்னே நடப்பதை முன்னையே அறிந்து சொல்பவனாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் நம்முடைய இலக்கியங்கள் இலக்கணங்கள் பேசுகின்றன. ஆனால் அப்படி இல்லாமல் இதுபோல மன்னன் எப்பொருள் யார் வாயை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவர் சொல்வது போல ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ளாதவன், அப்படி ஏற்றுக்கொண்டானால் அது எத்தகைய செயலை தரும் என்று சொன்னால் மிகுந்த தீமையை தரும் என்கிறார். அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறார். தன் தாயை கூட கொள்வது தகுதி உடையது என்று கூறுவார்கள். எனவே மன்னன் கேட்பானானால் ஆராயாமன் கேட்பானானால் தாயை கொள்வது கூட சரியானது என்று பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அதனாலே இந்த உலகம் பொய்மை உடையது. எனவே யார் எந்த கருத்து சொன்னாலும் எந்த செய்தியை சொன்னாலும் அதனை ஆராய்ந்து பார்த்து ஒரு மன்னன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு மன்னன் ஏற்றுக்கொள்வதும் தள்ளுவதும் என்பது எதை பொறுத்திருக்கிறது என்று சொன்னால் அது அவனுடைய வாழ்க்கை நிலையை மட்டும் வெளிப்படுத்துவதல்ல. அவன் ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்வானால் அந்த உலகமே அதை ஏற்றுக்கொண்டதாகிவிடும். ஏனென்றால் அந்த கருத்தை அவன் நடைமுறைப்படுத்துவனாக மாறுகிற ஆற்றலுடைய ஒரு பொறுப்பிலே இருக்கிறான். எனவே மன்னன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நல்ல கருத்தாக இருக்கிறதா, அந்த செய்தி உண்மையானதாக இருக்கிறதா, அது எல்லோருக்கும் நலம் பயப்பதாக இருக்கிறதா, சொல்பவர் தன் சுயநலத்துக்காக மட்டும் சொல்கிறாரா என்றெல்லாம் ஆராய்ந்து பார்த்து அந்த கருத்தை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதனால் பெரும் துன்பத்தை அவன் சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதை இந்த பாடல் மிக சிறப்பாக சொல்லுகிறது. தேர்வான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடம்பை தரும் என்று வள்ளுவர் பெருமான் சொல்கிறார். எனவே ஒரு செய்தியை நன்றாக உணர்ந்து தெளிந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொண்ட பிறகு அதிலே ஐயம் வராத அளவிற்கு அந்த செய்தியை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் சொல்கிறார், தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடம்பை தரும் என்று சொல்வதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றில் மிகை நாடி மிக்க குழல் என்று சொல்கிறார். எனவே ஒருவர் சொல்லுகிற செய்தியிலே எது சிறப்புடையது, அந்த செய்தி நமக்கு தீமை பயக்குமா, அது சமுதாயத்துக்கு நல்லதாக இருக்குமா, அவர் சுயநலத்தோடு சொல்கிறாரா அல்லது உண்மையிலே பொதுநலத்தோடு சொல்கிறாரா என்றெல்லாம் ஆராய்ந்து பார்த்து அவற்றை ஏற்றுக்கொண்டு அவன் நடைமுறைப்படுத்துவானால் அது மிகச் சிறப்புடையதாக இருக்கும், அவனுக்கும் பெருமையும் புகழையும் அது பெற்றுத்தரும் என்று சொல்கிறார். அதனாலே ஒரு மன்னன் எந்த செய்தியையும் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குமரகுரு சுவாமிகள் மிக அருமையாக இந்த பாடலில் சொல்லுகிறார். அந்த பாடலை மறுபடியும் சிந்திப்போம். ஏதிலார் யாரும் புகழ. எனவே மன்னனிடத்திலே இருக்கிறவர்கள் மாற்றார்கள் எந்த கருத்தை சொன்னாலும் இறைமகன் அதாவது மன்னன் கோதூரி கொள்கை அதில் இருக்கிற குற்றங்களையெல்லாம் நீக்கி அதற்கு பிறகு அது நல்லதா என்று தெரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சொல்கிறவர்கள் எப்படிப்பட்டவர் என்றால், தன் எதிரே நிற்கிற காக்கையை கூட அது வெள்ளை நிறத்தது என்று சொல்கிற ஆற்றல் படைத்தவராக இருப்பார்கள். எனவே அப்படி அவர்கள் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொண்டால் அது ஒரு தாயை கொலை செய்வது போல என்பது அதுவும் செய்யலாம் என்று சொல்பவர்களும் உண்டு என்பதனாலே எவர் குற்றையும்
ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதனால் பெரும் துன்பமாகும். அதனால்தான் சொல்வார்கள், கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மேல் என்று சொல்வார்கள். அத்தகைய சிறப்புடையவனாக, அத்தனுடைய தன்மையுடையவனாக, அத்தகைய இயல்புடையவனாக மன்னன் விளங்க வேண்டும் என்பதை இந்த பாடல் மிக அருமையான ஒரு ஆட்சி நெறியை அழகுபடச் சொல்லுகிறது என்பதை இந்த நல்ல நேரத்திலே மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.